السلام عليكم ورحمة الله تعالى وبركاته புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக என்ற துஆக்களோடு அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பெண்களுக்கு அதிகமான உரிமைகளை தரக்கூடிய ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த நிகழ்வாக இந்த செய்தியின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விதவை பெண்களை தான் மறுமணம் முடித்திருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டுமே கன்னிப்பெண்ணாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வாகனத்திலே செல்கின்றீர்கள். அப்படி செல்லும் நேரத்திலே நிறைய மரங்கள் அந்த இடத்திலே இருக்கின்றது. அந்த நிறைய மரங்கள் ஏற்கனவே பல வாகனங்கள் சாப்பிட்டு விட்டு மீதமாக வைத்திருக்கக்கூடிய மரங்களாக அந்த மரம் இருக்கின்றது. இன்னொரு இடத்திலே நிறைய மரங்கள் இருக்கின்றது. இதுவரை எந்த வாகனமும் அந்த மரத்திலிருந்து எதையும் சாப்பிடவில்லை. அப்படிப்பட்ட மரங்களும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த இரண்டு மரங்களில் எந்த மரத்தை உங்களுடைய வாகனத்திற்கு தோதுவாக நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் கேட்கும் கேள்வியை முழுமையாகவே புரிந்து கொண்டார்கள். எனவே பதில் சொல்கின்றார்கள், என்னுடைய வாகனத்திற்கு இறையை தேடுவது எந்த மரத்தில் இதுவரை யாரும் எந்த வாகனத்திற்கும் உணவளிக்கவில்லையோ அந்த மரம், யாராலும் சாப்பிடப்படாத அந்த மரத்திற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த மரத்திலிருந்து என்னுடைய வாகனத்திற்கு தேவையான உணவுகளை நான் கொடுப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே பதிலாக சொல்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த நேரத்தில் தான் சொல்கின்றார்கள், மற்ற பெண்கள் எல்லாம் பிற ஆண்களை திருமணம் முடித்துவிட்டு இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தவர்கள், நான் மட்டுமே கன்னிப்பெண்ணாக இருக்கின்றேன். என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதாக தங்களுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிகமான பிரியத்தை பெற்ற பெண்ணாக நான் இருக்கின்றேன் என்பதாக தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவராக இருந்தும் கூட தன்னுடைய துணைமார்களுக்கு முழுமையாக பேசக்கூடிய பேச்சாற்றலை வழங்கியிருந்தார்கள். பேசக்கூடிய உரிமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அவருடைய மனோநிலையை தெரிந்து அதற்கு தோதுவாக பதிலளிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தார்கள். யாருடைய மனதையும் வேதனைப்படுத்தும் அளவுக்குள்ள வாழ்க்கையை வாழவில்லை என்பதை இந்த வரலாற்று நிகழ்வின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணைமார்களுக்கு எந்த உரிமைகளை வழங்கியிருந்தார்களோ அந்த உரிமைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்மையிலேயும் வறுமையிலேயும் வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்ற உயர்ந்த கூட்டமாக உயர்ந்த குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்கிய அருள்புரிவானாக. வாழும் வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழக்கூடிய உன்னதமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அதன் மூலமாக
இம்மை மறுமையின் எல்லா நரவுகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்து இம்மை மறுமையின் எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் எல்லா காலத்திலேயும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.